Hello friends. நம்ம நாட்டுல கொரோனா கேसेस அப்படிங்கறது நாளுக்கு நாள் எகிரிட்டே போயிட்டு இருக்கு. இந்த சமயத்துல தான் நேத்தைக்கு PM மோடி நம்ம கிட்ட 8 மணிக்கு பேசினாரு. அப்ப அவர் சொன்னது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுல 4th லாக்டவுன் அப்படிங்கிறது கன்ஃபார்மா இருக்குது. அது சில கண்டிஷனோட வரும் அப்படிங்கறது சொல்லியிருந்தாரு. அதே சமயத்துல நம்ம பொருளாதார அளவுலயும் வளர்ச்சி அடையணும் அப்படிங்கறது சொன்னாங்க. இதுதான் நமக்கு டைம். இத வந்து நம்ம கரெக்ட்டா யூஸ் பண்ணி அடிச்சோம்னா பெரிய லெவல்ல போயிரலாம் அப்படிங்கறது சொன்னாரு. இருந்தாலுமே இந்த லாக்டவுன்ல இருக்கறனால நமக்கு காசு அப்படிங்கிறது செலவாயிட்டே இருக்குதே தவிர நமக்கு வரவு அப்படிங்கிறது ஒண்ணுமே இல்ல. இது மாதிரி எல்லாத்தையும் செலவழிச்சிட்டோம்னா நம்ம உணவுக்கு என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறது தெரியல. இந்த மாதிரி வரலாற்றில் ஏற்கனவே நடந்திருக்கா அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் அப்படின்னா உண்மையாலுமே வரலாற்றில் இந்த மாதிரிலாம் நடந்திருக்கா அப்படிங்கிறத சுட்டி காட்டுற மாதிரி புராணத்தில் இருக்குது. அதெல்லாம் தீர்க்கிறதுக்கு மக்களுக்கு ஒரு வரமும் அளிக்கப்பட்டிருக்கு. அந்த வரமாக கிடைச்ச ஒரு பொருள் தான் அட்சய பத்திரம். இந்த அட்சய பத்திரத்தை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதை யாரெல்லாம் வச்சுருந்தாங்க, எத்தனை காலங்கள் மாறி மாறி இந்த மக்களுக்கு உதவிகள் செஞ்சுருக்கு அப்படிங்கிறதையும் இது கடைசியாக எங்கே இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் கொஞ்சம் கிளியராக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அட்சய பாத்திரம் அப்படிங்கிறது புராணங்களை படித்தவங்களுக்கும் இல்லை அந்த கதைகளை கேட்டவங்களுக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். என்ன அப்படின்னா மணிமேகலை காப்பியத்தில் சிறைச்சாலையில் சிறை கைதிகளுக்கு மணிமேகலை வந்து ஏகப்பட்ட உணவுகளை அவங்களுக்கு விரும்பிய உணவுகளை இந்த அட்சய பாத்திரம் மூலயமா வழங்கினதாகவும் சொல்கிறாங்க. ஸோ இது மட்டும் தான் பெரும்பாலானவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எனக்கு கூட இது மட்டும் தான் தெரிஞ்சிருந்துச்சு. ஆனால் இதை பற்றி ஃபர்தராக டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணும்போது தான் ஏகப்பட்ட விஷயங்கள் வெளியே வருது. என்ன தான் இதிகாசத்தில் மணிமேகலையும் திரௌபதியும் அட்சய பாத்திரத்தை யூஸ் பண்ணாதா சொல்லியிருந்தாலுமே ஆனால் அதுக்கு முன்னாடியே பல்வேறு கதைகள் அட்சய பாத்திரத்தை சுற்றி எழுந்திருக்கு அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். என்ன அப்படின்னா ராமாயணம், அதாவது வால்மீகி எழுதிய ராமாயணத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பரத்வாஜ முனிவர் அப்படிங்கிறவர் ராமனை காட்டில் வனவாசத்தில் பார்த்ததாகவும் அவர் எப்போ நாட்டால் வராரோ அப்போ அங்கே உங்களுக்கு ஒரு விருந்தோம்பல் அளிப்போம், அதை நீங்கள் ஏற்றுக்கணும் அப்படின்னு ராமன்கிட்ட சொன்னதாகவும் ராமன் ஓகே அப்படின்னு சொல்லி அதை ஏற்றுக்கிட்டதாகவும் சொல்கிறாங்க. கரெக்டாக வந்து வனவாசம் முடிஞ்சதுக்கப்புறம் ராமன் நாட்டால் வராரு. அப்போ வந்து பரத்வாஜ முனிவர் ராமனுக்கு விருந்தோம்பலை அளிக்கிறதுக்காக பல்வேறு விஷயங்களை செய்கிறாரு. அதாவது மந்திரத்து மூலயமா வானத்திலேருந்து பல பொருட்களை வர வச்சதாகவும் அதில் ஒன்று தான் இந்த அமுத சுரபி அப்படிங்கிற அட்சய பாத்திரம்னு சொல்கிறாங்க. இந்த அட்சய பாத்திரம்னா பிற்காலத்தில் பரத்வாஜ முனிவர்லேருந்து கிளம்பி சூரிய பகவான்கிட்ட போயிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நான் மகாபாரதத்தில் பாண்டவர்கள் காட்டுக்குள்ளே போகிறாங்க. காட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் அங்கே வந்த முனிவர்களை உபசரிக்கிறதுக்காக அவங்களுக்கு உணவு சமைக்க பாத்திரம் தேவை. அப்போ தான் சூரிய பகவான் தர்மனுக்கு காட்சி கொடுத்து அந்த அட்சய பாத்திரத்தை தர்மன்கிட்ட கொடுத்ததாகவும் அந்த தர்மன் தான் திரௌபதிகிட்ட இந்த பாத்திரத்தை கொடுத்து முனிவர்களுக்கு சமைச்சு போடு அப்படின்னு சொல்லி சொன்னதாகவும் சொல்கிறாங்க. இந்த பாத்திரத்து மூலயமா ஏகப்பட்ட விஷயங்களை அவங்க காட்டுக்குள்ளே இருந்து சமைச்சு சாப்பிட்டதாகவும் இதனால தான் அவங்க காட்டுக்குள்ளே ரொம்ப காலம் வாழ்ந்ததாகவும் சொல்லப்படுது. பிற்காலத்தில் அவங்க காட்டை விட்டு வெளியே வந்ததாகவும் அப்போ வந்து இந்த அட்சய பாத்திரம் அப்படிங்கிறது அவங்க கையை விட்டு போயிட்டதாகவும் சொல்லப்படுது. ஆனால் எங்கே போச்சுங்கிறது யாராலையுமே சொல்ல முடியலை அப்படிங்கிறது தான் இதில் ஒரு ஃபேக்டாக இருக்குது. இந்த ஒரு சுச்சுவேஷனுக்கு பிறகு தான் மணிமேகலைகிட்ட அட்சய பாத்திரம் அப்படிங்கிறது கிடைக்குது. ஆனால் இது கிடைக்கிறதுக்கு முக்கிய காரணமாக இருக்கிறது அவங்களோட பேர் தான். ஏன் அப்படின்னா மணிமேகலை அப்படிங்கிறவங்க மாதவிக்கும் கோவலனுக்கும் பிறந்த ஒரு குழந்தை. அவங்க வந்து மலை மேலே இருக்கிறாங்க. கீழேருந்து ஒரு முனிவர் வந்து மலையடிவாரத்துலேருந்து போய் அவங்களுக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு வைக்கப்பட்ட பேர் என்ன அப்படின்னா மணிமேகலை அப்படின்னு வைக்கிறாங்க. இந்த பேர் ஏன்டா வச்சாங்க அப்படின்னு கேட்டால் மணிமேகலை அப்படிங்கிற பேர் அந்த முனிவர் கடலில் பயணம் செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு சுனாமி மாதிரி ஏதோ ஒன்று வருது. அப்போ வந்து அவங்களோட குலதெய்வமான மணிமேகலை தெய்வம் அப்படிங்கிறது தான் அவங்கள காப்பாற்றுறதா சொல்கிறாரு. அதனால தான் அதோட நினைவாக தான் இந்த மணிமேகலை அப்படிங்கிற பேரை வச்சதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி மணிமேகலை இளவயசாக இருக்கும்போது நாட்டில் பஞ்சம் ஏற்படுது. அப்போ வந்து ஒரு தெய்வம் தான் வந்து இந்த அட்சய பாத்திரத்தை கொடுக்குறதான் சொல்கிறாங்க. அது பெரும்பாலும் இந்த மணிமேகலை தெய்வமாக தான் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்கிறாங்க. இவங்க இந்த அட்சய பாத்திரத்தை வச்சு ஏகப்பட்ட விஷயங்களை செஞ்சுருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மணிமேகலை அப்படிங்கிறவங்க பௌத்த மதத்தை சார்ந்த ஒரு துறவி ஆவாங்க. இவங்க வந்து எதுக்காக துறவு பூண்டாங்க அப்படின்னா மக்களுக்கு சேவை செய்கிறதுக்காக தான் இந்த துறவரத்தில் ஈடுபட்டாங்க. இவங்க முதல்ல எடுத்துக்கிட்டது என்னன்னா இந்த அட்சய பாத்திரத்து மூலயமா சிறை கைதிகளை சந்திச்சு அவங்களுக்கு இதன் மூலயமா உணவு சமைச்சு கொடுத்தாங்க. அதை சாப்பிட்ட சிறை கைதிகள்லாம் மனம் தெரிஞ்சு நல்லவங்களாக மாற்றிட்டதாகவும் அங்கேருந்து சிறை கைதிகள்லாம் விடுவிச்சு அந்த சிறையை பூட்டினதாகவும் சொல்லப்படுது. இந்த அட்சய பாத்திரத்தினால பல மக்களுக்கு நல்லது செஞ்சதுனாலேயே அங்கே பஞ்சம் அப்படிங்கிற ஒரு விஷயமே இல்லாமல் போயிடுச்சு அப்படிங்கிறாங்க. இதனால கடவுள் அப்படிங்கிறவங்கள யாருமே பெருசாக நினைக்கிறது இல்லை அப்படிங்கிறனால சூரிய பகவான் இதெல்லாம் பெரிய இதிகாசத்தில் சொல்லப்பட்ட கதைகளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதோட ஒத்துப்போன இன்னொரு கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஸ்வாமித்திரர் அப்படிங்கிற ஒரு அரசர் இருக்கார். அவருக்கு கீழே ஒரு முனிவர் இருக்கார். அந்த முனிவர்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெய்வீக மாடு அப்படிங்கிற காமதேனுங்கிற மாடு அவர் வளர்க்குறாரு. அந்த மாடு எதை கேட்டாலுமே தரும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த விஸ்வாமித்திரருக்கு வந்து ரொம்ப வந்து கடுப்பாகுது. என்னடா இந்த மாடு எல்லாமே கேட்டாலே தரும் அப்படிங்கிறாங்க, நம்மளால் நம்ப முடியல அப்படிங்கிறாரு. அப்போ தான் வந்து அந்த முனிவர் வந்து உங்களோட ராணுவ படைகளுக்கு எவ்வளோ உணவு வேணும்னு சொல்லுங்க, நான் வந்து டக்குன்னு ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டு இருந்த விஸ்வாமித்திரர் சரி எனக்கு இவ்வளோ உணவு வேணும் அப்படிங்கும்போது அவர் உடனே ரெடி பண்ணி அந்த ராணுவத்துக்கு படையல் போட்டார். இதெல்லாம் பார்த்த அந்த விஸ்வாமித்திரர் ரொம்ப ஆச்சரியப்பட்டு எனக்கு அந்த மாட்டை கொடுத்துருங்க, நான் எவ்வளோ விலை வேணாலும் தரேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அந்த முனிவர் வந்து தர மறுத்துட்டாரு. இதனால் வந்து அந்த முனிவர் மேலே இவரோட மொத்த ராணுவத்தையும் திருப்புறாரு. அந்த மாடு என்ன பண்ணுதுன்னா இவருக்கு எதிராக திரும்பினா எல்லா ராணுவத்தையும் அப்படியே விஸ்வாமித்திரருக்கு எதிராக திருப்பி விட்டதாகவும் சொல்லப்படுது. இந்த மாதிரி ஏகப்பட்ட கதைகள் அட்சய பாத்திரத்தை சுற்றி நடக்குது. இது வரைக்கும் நம்ம கேட்ட கதைகள் அனைத்துமே இந்து சமயத்தை பேஸ் பண்ணி இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து ஜீசஸ் அப்படிங்கிற கிறிஸ்டியன் சமயத்துலையும் இதை பற்றின ஒரு விஷயம் இருக்குது. இது அட்சய பாத்திரத்தோட சம்மந்தப்பட்டது இல்லை அப்படின்னாலும் இது சொல்லப்படுற அனைத்து விஷயங்களுமே அட்சய பாத்திரத்தோட கிட்டத்தட்ட ஒட்டு போகுது அப்படிங்கிறத நம்ம ஒத்துக்கணும். என்ன அப்படின்னா ஜீசஸ் அப்படிங்கிறவர் மலையில் வந்து மக்களுக்கு போதிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்போ மக்களுக்கு உணவுகள்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிறனால சீடர்களை கூப்பிட்டு உணவுகளை தயாரிங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் சீடர்கள் சொல்கிறாங்க நம்மள்கிட்ட எந்த ஒரு உணவும் இல்லை, இவங்களை வந்து வீட்டுக்கு அமிச்சாதாச்சும் அங்கேயாச்சும் போய் சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நான் ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜீசஸ் வந்து ஒரு சின்ன பையனை கூப்பிட்டு உன்ட்ட என்னப்பா இருக்குது அப்படிங்கிற போது என்கிட்ட 5 ரொட்டியும் 2 மீன் துண்டும் தான் ஆண்டவர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஜீசஸ் வந்து என்னோட முன்னாடி வந்து கூடைகளை வையுங்க, நான் வந்து அதை ஆசீர்வதிக்கிறேன், அது வந்து மக்களுக்கு உணவாக மாறும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. எல்லா சீடர்கள் என்னடா அப்படின்னு சொல்லி ஆச்சரியத்தோடு பார்த்துட்டு சரி ஆண்டவர் சொல்கிறாருன்னு சொல்லி செய்கிறாங்க. அந்த மாதிரி கூடைகளை வச்சு ஆசீர்வதிச்சோடனே கிட்டத்தட்ட அங்கே இருந்த 12,000க்கும் மேற்பட்ட மக்கள் வந்து அந்த உணவெல்லாம் சாப்பிட்டுட்டு மீதி 6 கூடைகளுக்கு மேலே மீனும் 6 கூடைகளுக்கு மேலே பிரெட்டும் இருந்ததாக சொல்லப்படுது. ஸோ இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு அட்சய பாத்திரத்தோட ஒட்டு போகுது அப்படிங்கிறத நம்ம ஒத்துக்கணும். ஏன் அப்படின்னா அட்சய பாத்திரங்கிறது அதில் எந்த ஒரு பொருளை போட்டாலுமே அது பெருகி பெருகி தீராத ஒரு பொருளாக தான் இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அந்த கூடைக்குள்ளே போடப்பட்ட ரொட்டியும் சரி மீனும் சரி பல்கி பெருகி மக்களுக்கு நிறைய பேத்துக்கு கொண்டு சேர்க்கப்பட்டதுனால ஒருவேளை அந்த கூடை வந்து அட்சய பாத்திரமாக இருக்கக்கூடும் அப்படிங்கிறத பல பேர் நம்புகிறாங்க. ஸோ கடைசியாக இந்த அட்சய பாத்திரம் அப்படிங்கிறது இப்போ எங்கே இருக்கும் அப்படிங்கிறத எல்லாரும் சொல்கிறது என்ன அப்படின்னா குமரி கண்டத்தில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாங்க, இப்போ கடலுக்குள்ளே இருக்கிற குமரி கண்டத்தில் இந்த அட்சய பாத்திரம் இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படின்னா கடைசியாக அட்சய பாத்திரத்தை யூஸ் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருந்த தமிழ் மக்கள் தான். அதனால் அப்போ இருந்த பண்டைய தமிழ் மக்களோட இடமாக இருந்தது குமரி கண்டம், அது இப்போ கடலுக்குள்ளே இருக்குது. ஒருவேளை இந்த குமரி கண்டத்தை ஆராய்ச்சி செஞ்சோம்னா இந்த அட்சய பாத்திரம் நம்ம கைக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். குமரி கண்டத்தை ஒருவேளை ஆராய்ச்சி செஞ்சோம்னா இந்த அட்சய பாத்திரமும் இல்லாமல் மற்ற ஏதாச்சும் நம்மளுக்கு அரிய பொருட்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். இந்த மாதிரி அட்சய பாத்திரம் உலகத்துக்கு ஒருவேளை கிடைச்சதுன்னா அதனால் உலகத்தில் இருக்க பஞ்சம் தீருமா, இல்லை உலக நாடுகளுக்கிடையே இதனால் போர் ஏற்படுமா அப்படிங்கிறத நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த அட்சய பாத்திரம் அல்லது வரலாறுல ரொம்ப ஆர்வமாக இருக்கிற உங்களோட ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். என்னோடய இன்ஸ்டா மற்றும் ட்விட்டர் ஐடியை என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி என்கிட்ட ஏதாச்சும் கேள்வி கேட்கணுன்னா அதை கிளிக் பண்ணி போய் பாருங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன்.